ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கவர்மெண்ட் லேப்டாப் வந்திருக்கு. அது வந்து நாட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் பேக்கில் அப்படியே இருந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ஹீட்டாக இருக்குது லேப்டாப், இதில் ஆன்லேயே இருக்குது, ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது. ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் ரிட்டன் வோல்ட் ஷார்ட் ஆகுது. பாருங்கள், 13 வோல்ட் கட் ஆகிடுச்சு. போர்டு வந்து ஷார்ட் இருக்கு. பவர் செக்ஷன் இது வந்து கொடுத்தவர் வந்து டீலர் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டீலர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கஸ்டமர்ஸ்லாம் கிடையாது நம்மளுக்கு, டேரெக்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீலர் தான். அதனால் நம்ம எல்லாமே டீலர் ரேட் தான் போட்டுருக்கோம். போர்டு ஷார்ட் ஆகிறதுனால லேப்டாப் ரொம்ப ஹீட் இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு மதியானம் வந்தது, ஒரு ரெண்டு வேலை ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வெளியே இது பண்ணுறதுக்குள்ள பேட்ரி பவர் ஓவராக ஹீட் ஆனதுக்கான காரணம் என்னன்னாக்கா, பேட்ரி பவர்லே பவர்லேயே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஷார்ட் ஆகும்போது உங்களுக்கு இதுவாகுது, லேப்டாப் ஹீட் ஆகும். ட்ரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்க ஆண்டனாலாம் கட் ஆகிருக்கு. ஓகே, ஆண்டனா ஷார்ட்டாக எரிஞ்சிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட்டாக நான் எடுத்த அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த ஐசியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சிடுச்சு, எரிஞ்சு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இதுக்கு வந்து நான் டைரக்ட் தான் கொடுத்தேன் லிங்க்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஐசி மாற்றிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது உள்ளே வந்து நான் வேறு செகண்ட் வீடியோ நான் போடுறேன். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.